தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் செப்டம்பர் பதிமூன்று நாளைக்கு நிறைய எல்லா பெரும்பாலான மாணவர்கள் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கிற பெரும்பாலான மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவர்களுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நாளைக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருட்கள்லாம் என்னன்றது ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம சொல்ல போகிற பொருள் எல்லாமே என்றைக்கே நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் தயாராக வச்சுருங்க லாஸ்ட் மினிடில் இதை எடுத்துகிட்டு போகும்போது அந்த பரபரப்பில் எதையாவது நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இப்போ சொல்ல போகிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே சரியாக ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி எடுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நாளைக்கு போகும்போது பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக நீங்கள் எக்ஸாமை எழுத முடியும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டு அட்மிட் கார்டில் வந்து ஃபோட்டோ நீங்கள் ஒட்டியிருக்கணும் ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அதை அப்படியே பேஸ் பண்ணுங்கள் இருக்கிறது அது தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ இருக்குது அதில் வந்து டேட் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக ஒன்று எடுத்துக்கங்க கார்ட் சைஸ் ஃபோட்டோவும் கண்டிப்பாக நீங்கள் கையில் ஒன்று வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் இந்த ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு டிசி ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எது வேணால் கையில் இருக்கலாம் ஒரிஜினல் வந்து நீங்கள் நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும் ஜெராக்ஸ் ஒன்று கையில் அதே போல் வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தயாராக வச்சுருங்க சானிடைசர் ஃபிஃப்டி எம்எல் சானிடைசர் ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக தேவை க்ளவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதே போல் மாஸ்க் நீங்கள் கண்டிப்பாக போட்டுகிட்டு போகணும் நீங்கள் போடுற மாஸ்க்கை எடுத்துகிட்டு அவங்க வேறு மாஸ்க்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஆப்ஷனலாக நீங்கள் பெண் ஒன்று எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஆனால் பெண் அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை இருந்தாலும் நல்ல ஒரு பெண்ணு கையில் எடுத்துக்கிட்டு போங்க தவறு கிடையாது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எட்டு விஷயங்களும் இப்போவே நீங்கள் தயாராக இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க தண்ணீர் பாட்டில் மட்டும் நாளைக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது நாளைக்கு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி நீங்கள் ரேப்பர் எடுத்துகிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கிடைச்சிரும் உங்களுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் தயாராக வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் வந்து முக்கியமானது இதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துறதுக்காக அதே போல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக வந்து நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்குமே வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது இல்லாமல் என்றைக்குமே நீங்கள் படித்தது எல்லாமே உங்கள் பசுமரத்து ஆணி போல உங்கள் மந்திய மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வரும் கேள்விகள் வந்து மிகவும் எளிமையாகவே இருக்கும் பயப்பட தேவையில்லை மதிப்பெண் வந்து மலை போல் கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்களும் வந்து நல்லாவே படிச்சுருப்பீங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக வளர முடியும் நாளைய தினத்தை வந்து மிக சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க அந்த மூன்று மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மயில்கல்லாம் கண்டிப்பாக அமையும் ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் அனைவருமே தேர்ச்சி பெற்று அனைவருமே நல்ல மதிப்பெண்ணோட நீங்கள் வெளியில் வரணுன்றது நான் இறைவனாக பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்